தான் இருக்கு. ஸோ அது மாதிரி தொடர்ந்து இப்போ வரைக்கும் உள்ள தொடர்புகள் வந்துகிட்டு இருக்கு. இப்போ உள்ள தொடர்பு பார்த்தீங்கன்னா மலேசியாலேருந்து குறைஞ்சபட்சம் வருஷத்துக்கு 500,000 பேர், அதாவது 20-20 வருஷத்தை சேர்க்காம, ஓகே, அதுக்கு முன்னால வந்து மலேசியாலேருந்து குறைஞ்சபட்சம் 500,000 பேர் இந்தியாவுக்கு போகிறாங்க. இந்தியாலேருந்து மலேசியாவுக்கும் ஏறக்குறைய இன்னும் ஒரு 500,000 பேர் வந்து வந்த வண்ணமாகவே இருந்திருக்காங்க. ஸோ வந்து இந்த மாதிரி உள்ள தொடர்புகள் வந்து தொடர்ந்து வளர்ந்துருக்கு. போன வருஷம் அதாவது 2020 1 மில்லியன் டூரிஸ்ட் மலேசியாவுக்கு வந்து இந்தியாலேருந்து வந்திருக்கணும். ஓகே, அதுக்கு என்னென்ன பல பிளான்லாம் போட்டு என்ன 2020 வந்து விசிட் மலேசியா இந்தியாவிலேருந்து வரத்துக்கு 1 மில்லியன் டூரிஸ்டை டார்கெட் பண்ணாங்க. ஆனால் ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுச்சு. இப்ப வந்து வணிக பொருள் அப்படின்னு வந்து பார்க்கும்போது, அதாவது இந்த பேர்லயே, அதாவது நம்ம அந்த 14 கிங்டம் அட்டாக் பண்ணாங்கன்னு சொல்றாங்க, அந்த 14 கிங்டமோட தமிழ்ல கொடுத்த பேரு, எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ரிசோர்ஸ் பேஸ். அந்த இடத்துல அந்த போர்ட்ல வந்து என்ன கிடைக்குது, அந்த இடத்துல என்ன ரிசோர்ஸ் கிடைக்குது அப்படின்ற ரிசோர்ஸ் வச்சுதான் வந்து பேர் வச்சிருக்காங்க. சும்மா சாதாரணமா லேண்ட்ஸ்கேப்பையும் இல்லை மற்ற சிம்பிளை வந்து பத்தி வைக்கல. ஸோ வந்து கடாரம்னு சொல்லும் போது கருப்பு இரும்புன்னு தான் அர்த்தம், கருப்பு இரும்பு. ஏன்னா அந்த 1000 முன்னால வந்து இந்த உருக்குன்ற மேட்டர் வந்து ஓட்ஸை வந்து கலக்காம இருந்தாலும் வந்து இரும்பு வந்து கருப்பாக தான் இருக்கு. ஸோ வந்து அந்த கருப்பு இரும்பு தான் கடாரம்னு சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ 2008 தொடங்கின எஸ்கவேஷனை பேஸ் பண்ணி பார்த்தோம்னா வந்து குறைஞ்சபட்சம் 1500 வந்து இந்த இடத்துல இரும்பு சம்பந்தப்பட்ட மைனிங் நடந்திருக்கு. ஓகே, ஸோ 1500 மைனிங் நடத்திருக்குன்னா வந்து ஏறக்குறைய ஒரு காலகட்டத்திலையும் 100,000 பேர் வந்து இந்த அயன் மைனிங் அயன் ஸ்மெல்டிங் இண்டஸ்ட்ரியில வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க. குறைஞ்சபட்சம் 5000 இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட், அதாவது இந்த எப்படி உருக்கணும்னு தெரிஞ்சவங்க, அந்த எக்ஸ்பர்ட் அதனது நாலேஜ் ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அந்த நாலேஜ் ஒர்க்கர்ஸ் வந்து குறைஞ்சபட்சம் 5000 பேராவது ஒரு ஒரு நேரத்திலையும் வந்து இந்த அயன் சம்மந்த இரும்பு சம்மந்தப்பட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகே, இது வந்து 2008 பிற்பாடு நம்ம ப்ரூஃப் பண்ண விஷயம். அதாவது வந்து கடாரம்ன்ற வார்த்தை முன்னிலேருந்தே இருந்துச்சு, எல்லாருக்கும் தெரியும். அது வந்து கருப்பு இரும்புன்னும் பல பேருக்கு தெரியும். ஆனா வந்து கருப்பு இரும்புக்கும் கடாரத்துக்கும் என்ன தொடர்பு, நம்ம வந்து அதுக்கு 2008 முன்னால நம்ம வந்து இரும்புக்கு வந்து எந்த முக்கிய கொடுத்ததுல. ஸோ வந்து 2008 பிற்பாடு தான் இது வந்து ப்ரூஃப் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாலலாம் என்ன சொல்லிக்கிருந்தோம்னா வந்து மேபி அதனது டின் மைனிங்க, அதனது டின் என்ன சொல்றது ஈயம் ஓகே, ஈயமா இருந்திருக்கலாம், இல்லை வந்து ஐவரி யானை தந்தமா இருந்திருக்கலாம், இல்லை வந்து காட்டு வகையான பொருட்கள், அதாவது இந்த மாதிரி முக்கியமா தூபம் போடுறதுக்கு, தூபம் இருக்குல்ல, இந்த தூபம் அப்படின்னே வந்து நம்ம கடாரத்துல ஒரு இடம் பேர் இருக்கு. ஓகே, அந்த காட்டுக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா வந்து இந்த தூபம் போடுறதுக்கு உள்ள பொருள், அதாவது இந்த தூபம் வந்து மரத்திலேருந்து வருது, அந்த மரத்தை வந்து புண்ணாக்குவாங்க, அந்த புண்ணாக்கி அந்த புண்ணை தான் வந்து நம்ம வந்து தூபமா நம்ம பயன்படுத்தோம், அதுலதான் நல்லா புகை வரும். ஓகே, மலாயில வந்து இது வந்து டமார் லவ் சாம்பிராணி நம்ம இப்ப இந்த காலத்துல நம்ம சாம்பிராணின்னு பயன்படுத்துறோம்ல, சோ அந்த காலத்துல தூபம்னு வந்து, சோ இப்போ வரைக்கும் கடாரம் ஏரியால தூபம்னு ஒரு டவுன் இருக்கு. ஆனா அந்த அங்க வாழ்ற மக்களுக்கே வந்து பொதுவா தெரியாது அந்த வார்த்தை வந்து மலேசியால வந்து தூப்பான்னு சொல்லுவாங்க. சாம்பிராணி சாம்பிராண்டின்ற வார்த்தை பயன்படுத்துறாங்களான்னு தெரியல. இப்ப வந்து
கிடாவோட பார்டர் பார்டர் ஒரே லைன் தான், ஒரு லைன் கிடாலேருந்து வந்து சியாம் தாய்லாந்து ஆயிரும், தாய்லாந்துக்கு ஒரு லைன் தான், அதுக்கு பிற்பாடு மலேசியா ஆயிரும். ஸோ அடுத்தடுத்து பக்கம் பக்கம் வார்த்தைய நம்ம வந்து அதோட உருப்பொருள் என்னது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம வந்து அங்கோ கிங்டமையும் பர்மா கிங்டம் மண்டலையோட பேஸ் பண்ண கிங்டம் அந்தந்த மொழியை நம்ம ஆய்வு செஞ்சாதான் வந்து சியாம் வந்து, ஏன்னா அது பிற்பாடு வந்ததுதான் சியாம். ஓகே, அப்புறம் வந்து சியாம் வந்து வலுப்பெற்று அவங்க வந்து கம்போடியாவையும் மியான்மாரையும் அவங்க போய் அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னால சியாம்ன்றது ஒரு டாட் தான். ஸோ வந்து அந்த மொழிகள் அங்கோர் மொழியையும் பர்மா மொழியையும் நம்ம ஆய்வு செஞ்சாதான் சியாம்ன்ற என்ன அர்த்தம்னு தெரியும். தமிழ்ல எனக்கு அர்த்தம் டைரக்டா சொல்றதுக்கு இல்லை, அது இந்த அதுல இருந்து ரூட் வேர்ட் ஆய்வுல சம்பந்தப்பட்டவங்களுக்கு மேபி தெரியும். இது வந்து நம்ம சாம்பிராணி இந்த மாதிரி விஷயங்களை வந்து இந்த ஒரு ஒரு இடத்துலயும் உணவு பொருள்னு வந்து நம்ம கெடாவை பொறுத்த வரைக்கும் உணவு பொருள் வந்து மற்ற இடத்துக்கு வந்து போயிருக்கு அப்படின்ற வகையில நம்ம சொல்றதுக்குல, பட் வெளியிலேருந்து நம்ம வந்து இங்க லோக்கல் மக்கள் வந்து வயல் நடுறதுக்கு அரிசி வயல் போடுறதுக்கு வந்து கத்திருக்காங்க. ஓகே, ஏன்னா வந்து இந்த இடம் வந்து நம்ம கெடா மாநிலம்னு சொன்னீங்கன்னா வந்து ஏறக்குறைய மலேசியால பயன்படுத்துற 40 விழுக்காடு அரிசி வந்து இந்த மாநிலத்திலேருந்து தான் போகுது. ஸோ அவ்வளவு பெரிய வயல் இருக்கு. பட் வந்து முன்ன காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் இங்க உள்ள அரிசி வந்து வெளியில போல, வெளியில உள்ள இப்ப வரைக்கும் மலேசியா வந்து 40 விழுக்காடு வந்து லோக்கல் அரிசி பாய்ச்சாலும் நம்ம வந்து 60 விழுக்காடு வந்து நம்ம இம்போர்ட் பண்றோம், தாய்லாண்ட்ல இருந்தோ வியட்நாம்ல இருந்தோ இம்போர்ட் பண்றோம். சில வகையான அரிசி இந்தியால இருந்து தமிழ்நாட்டுல இருந்து கூட வருது. ஓகே, ஸோ வந்து இம்போர்ட் நம்ம வந்து அரிசின்னு பார்த்தோம்னா வந்து இம்போர்ட்டிங் லெவல்ல தான் இருக்கும். தென் இப்ப வேற வேற வகையான உணவு பொருள் மலேசியாலேருந்து அதாவது கெடா மாநிலத்திலேருந்து வெளியில போயிருக்குன்றதுக்கு வந்து ஒரு ஒரு வலுவான ஆதாரம் இல்லை. இஸ் பேஸ் ஆன் ரா மெட்டீரியல் தான், ரா மெட்டீரியல் தான் இங்கே வந்து இங்கேருந்து போயிருக்கு. வெத லாக் அதாவது கட்டை மரக்கட்டை அந்த தேக்கு மரங்கள் வகையான கட்டைகள், அப்புறம் வந்து இரும்பு வகைகள், அப்புறம் யானை தந்தங்கள், இந்த மூணு ப்ரொடக்ட் தான் வந்து மெயினா இந்த கடாரம் ஏரியாலேருந்து வெளியா இருக்கு. அதாவது பல பேர் வாங்கியிருக்காங்க அப்படின்ற சான்றுகள்லாம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சைனாலேருந்து சைனா வியட்நாம் இந்த அது தாமிரலிங்கா மற்ற கிங்டம் வந்து இந்த இடத்துலேருந்து இந்த மாதிரி பொருட்களை தான் வாங்கியிருக்காங்கன்னு ஆதாரம் சொல்லுது. சாப்பாடு பொருள் வேற எதுவும் தெரியல சார் எனக்கு. அதாவது வந்து இப்ப இப்போதைக்கு இப்ப மலேசியால வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷனல் ட்ரெடிஷனல் டைப் ஆஃப் ஃபேப்ரிக் அப்படின்னு சொன்னா வந்து பாத்தேன்னு சொல்லுவாங்க. ஓகே, பாத்தேனாக்க அது வந்து சில இது வந்து காட்டன் துணியில வரைகிறது. ஓகே, வரைஞ்சி எல்ஸ் பிரிண்ட் பண்றது. ஓகே, ரெண்டு வகையா அது வந்து தயார் செய்வாங்க. அப்புறம் வந்து நம்ம ஈஸ்ட் கோஸ்ட்ல பாத்தீங்கன்னா வந்து அது என்னது பட்டு துணியில அதை வந்து செய்வாங்க. ஸோ இந்த வகையான டிசைன் இந்த வகையான வந்து இந்த இந்த ஆர்ட் இந்த பாத்தையோட ஆர்ட் வந்து இதெல்லாம் கூட வந்து குஜராத்ல இருந்து தான் வந்திருக்கு. தொடக்கத்துல குஜராத்ல இருந்து தான் வந்து இங்க வந்து அந்த மாதிரி பூவா போட்ட சட்டை இங்க அந்த மாதிரி உள்ள டிசைன்லாம் வந்து அந்த பகுதியிலேருந்து வந்து இங்க லோக்கலா வந்து அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த பட்டு துணி பாய்க்கெல்லாம் வந்து சைனாலேருந்து வந்த உள்ள டெக்னாலஜி சூலாம் ஓகே அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அதுல சைனாலேருந்து வந்து இந்த லோக்கல் மக்கள் வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க, அந்த லோக்கல் ஸ்டைலுக்கு வந்து மாத்திக்கிட்டாங்கன்னு. ஸோ வந்து இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா வந்து இப்ப துணிமணி நாட் லிமிடெட் டு காட்டன்
ஓகே பல வகையான துணிமணிகளை வந்து மலேசியா வந்து வெளியிலேருந்து தான் இம்போர்ட் பண்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பங்களாதேஷ்லேருந்து பல துணிமணிகள் வருது, ஹெட் ஸ்காஃப் முஸ்லீம் போடுவாங்களா ஹெட் ஸ்காஃப், அது நிறைய வந்து வியட்நாம்லேருந்து வருது, ஜகார்த்தாலேருந்து பல துணிமணி வருது, தமிழ்நாட்டிலேருந்து பல பல பட்டு துணிகள் பட்டு புடவைகள்லாம் வந்து தமிழ்நாட்டிலேருந்து தான் வருது, அப்புறம் வந்து காட்டன் சாரிலாம் வந்து கேரளாலேருந்து வருது. ஸோ வந்து அந்த மாதிரி பல இடத்துலேருந்து மலேசியாக்காரவங்களுக்கு எல்லாமே வருது. ஓகே இங்கே இது போல. ஸோ நம்ம ஃபார் வெரி லாங் டைம் நம்ம வந்து கன்சியூமர், மலேசியா வந்து ஆல்வேஸ் அ குட் கன்சியூமர். ஸோ வந்து இங்கேருந்து வெளியே போகிறது வந்து ரொம்ப ரொம்ப குறைவு, பிகாஸ் நம்மளோட ரெண்டு சைட்லேயும் ரெண்டு ஆங்கர் இருக்காங்க, ஒன்று இந்தியா இன்னொன்று சைனா. சைனாவும் இந்தியாவும் மாற்றி மாற்றி போட்டு போட்டு அவங்க அவங்க பொருட்களை வந்து மேசிஃபாக ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நடுவில் இருக்கிற தென்கிழக்கு ஆசியா நாடுகளை வந்து தென்கிழக்கு ஆசியாவோட மக்கள் தொகை வந்து ஏறக்குறைய வந்து 800 மில்லியன். ஓகே தென்கிழக்கு ஆசியா வந்து 11 நாடு, 11 நாடுல வந்து இது எல்லா மக்கள் தொகையும் நம்ம சேர்த்தோன்னா 800 மில்லியன், 800 மில்லியன் வந்து அந்த மக்கள் தொகை வந்து இந்தியாவோட மக்கள் தொகைக்கும் குறைவு தான், சைனாவோட மக்கள் தொகைக்கும் குறைவு தான். இங்க நம்ம 11 ஊர் சேர்ந்தா கூட அந்த சைனா இந்தியாவோட மக்கள் தொகை வரல. ஸோ வந்து அதனால we are always a good consumer.